நான் டாக்டர் மோகனப்பிரியா. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, வாய் பொண்ணு அப்படி வர்றது காமன் தானே, இது வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்வீங்க. அஃப்கோர்ஸ் வாய் பொண்ணு காமன், பட் ஆனால் சில வாய் பொண்கள் 3 வாரத்துக்கும் ஆறாமல் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரியான வாய் பொண்களை வந்து உங்களோட டென்டிஸ்ட் அணுகி அதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கோங்க. ஏன்னா 3 வாரத்துக்கு மேலே நார்மலாக வரக்கூடிய அல்சர் ஆறாமல் இருக்காது. ஸோ 3 வாரத்துக்கு மேலே ஆறாமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அதுக்கான என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கணிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ப் டீத், ஷார்ப் டீத்னா ரொம்ப ரொம்ப கூர்மையான பற்கள் உங்களோட வாயில் உள்ள தசைகளை குத்திட்டு இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு போய் உங்களோட டென்டிஸ்ட்டை பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கோங்க. இது செய்யாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட தசைகள் நார்மலாக இருக்கிறதுலேருந்து அது உருமாறி கேன்சருக்கு முதல் ஸ்டேஜ், அப்புறம் கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா, ஷார்ப் டீத், கூர்மையான பற்கள் வாய் புற்றுநோய்க்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ ஷார்ப் டீத் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டென்டிஸ்ட் அணுகி அதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட்.